வெல்கம் டு ஏஏ ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மவுஸ் கர்சரை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் குரோமை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச்சில் மவுஸ் பாயிண்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்சர் லைப்ரரின்னு இருக்கோங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இங்கே அனிமேஷன் கர்சர்ஸ் கூட இருக்குதுங்க, கார்ட்டூன் கர்சர்ஸ், நிறைய மவுஸ் கர்சர்ஸ் இருக்குதுங்க. இப்போ சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு வேண்டிய மவுஸ் கர்சரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மெட்டல் கர்சர்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணுறேங்க. ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நிறைய மவுஸ் கர்சர்ஸ் இருக்குதுங்க. பாருங்க, ரெட் கலரும் இருக்குங்க, ப்ளூ கலரும் இருக்குங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் மேலே இருக்க அந்த இது டவுன்லோடுன்னு காமிக்கோங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டவுன்லோடு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்குங்க. டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ மினிமைஸ் பண்ணிக்கோங்க. கீழே விண்டோஸ் ஆப்ஷனில் போயிட்டு மவுஸ் பாயிண்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ நீங்கள் பாயிண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களதில் எதில் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்டார்டிங்லே இங்கே பாருங்கள் இருக்கு, கிளிக் பண்ண ஃபைல் இருக்குங்க. அது மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் மவுஸ் கர்சர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் மேலே ரெட் ஸ்பாட்னு டைப் பண்ணிக்கிறேங்க. ரெட் ஸ்பாட்னு டைப் பண்ணிட்டேங்க. இப்போ அதில் சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்துட்டு பாருங்கள், நான் ரெட் ஸ்பாட் கர்சர்ஸ் நிறையா இருக்குங்க. இப்போ நான் இந்த கர்சர் இப்போ நான் இப்போ நான் இதுதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கன்னா ஓப்பன் ஆகிடுங்க. நீங்கள் இங்கே கூட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்குங்க. டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சுங்க. நான் மினிமை கீழே மறுபடியும் மவுஸ் பாயிண்டர்னு டைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்லேயே காமிக்குதுங்க. அது மேலே டபுள் கிளிக் பண்ணணும்னா ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இப்போ பாயிண்டர் கிளிக் பண்ணிக்கிறேங்க, ப்ரௌஸை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள் குயிக் ஆக்சஸ்க்கு போயிட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேங்க. பாருங்கள் எனக்கு ரெட் ஸ்பாட் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. நான் இன்னொன்று சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் நான் குரோமுக்கு போயிட்டேங்க. இப்போ சர்ச்சில் போக்கியமான் காட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் சர்ச் கொடுத்துக்கிறேங்க. இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. ஃபோர்த் பேஜ் இருக்குங்க, இல்லை நிறைய பேஜஸ் கூட இருக்குங்க. ஃபயர் மாதிரி. இப்போ நான் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறேங்க. டவுன்லோட் ஆகிட்டுருக்குங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சுங்க. அது மேலே நீங்கள் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் மறுபடியும் மவுஸ் பாயிண்டர்னு டைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நான் பாயிண்டரை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நான் ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் நான் குயிக் ஆக்சஸுக்கு போயிட்டேங்க. நம்ம டவுன்லோட் பண்ண போக்கிமான் கர்சர் இருக்குங்க, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் அப்ளை கொடுத்துக்கிறேங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ண போக்கிமான் கர்சர் வந்துருச்சுங்க. நிறைய கர்சர் ஸ்டைல் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச கர்சர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு
அது உங்களுக்கு என்ன கர்சர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.